மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வரலாறு. இங்கே 50 ஆண்டுகளாக மாறி மாறி இரண்டு பேரும் திராவிட அரசியல் கட்சிகள், திமுக அதிமுக, இதான் ஆண்டிருக்கு. இந்த கட்சிகள் ஆட்சிகளின் சாதனை. இலவசமாக அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வாழக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இந்த நாட்டு மக்களை வைத்துதான் இவர்கள் சாதனை. தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்து குடித்து குடித்து 200,000 பேர் செத்துருக்கான். 200,000 பொம்பளைய தாலி எடுத்தது சாதனையா வேதனையா என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து மருத்துவத்துக்கு, கல்விக்கு, குடிநீருக்கு வரியை வாங்கிக்குது. ஆனால் அந்த கல்வியை நான் தனியார் முதலாளிகிட்ட, தனியார்கிட்ட போய் படித்தாதான் நல்ல கல்வியை பெற முடியும் நிலைமை இருக்குது. அறிவு விற்பனைக்கு வந்துருச்சு, உயிர் காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு, தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார். அரசை நடத்துகிறவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல. அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார், அம்மையார் வந்து அப்பலோவில் படுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. ஏன் நீங்க அங்க போய் படுக்கல? 75 நாள் கழிச்சு நடந்தது, 7 நாள் நடந்திருக்கும், அதனால போல. ஏன் அவ்வளவு தரமாக இருக்கிறது? இங்க எது ஜனநாயகம், எது ஆட்சி? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம், அதான் சுதந்திரம், அதான் ஆட்சி. இங்க ஆட்சிகள் இல்லை, வெறும் காட்சிகள் தான். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல, நான் ஓட்டுக்கான ஆள் இல்லை, இந்த நாட்டுக்கான ஆள். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, வாக்கை கேட்டு வரல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். இவர்கள் ஆட்சியின் சாதனை என்ன? 50 ஆண்டுகள்ல சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இங்க அரங்க நிறைத்து அமர்ந்திருக்க ஆண்டோர் பெருமக்கள் சொல்லுங்க, இது நாளை தாண்டிய ஒரு சாதனை, ஒரு அறிவிப்பு, ஒரு திட்டம். இங்க வளர்ச்சி என்பது என்ன? அம்மா கூட சொன்னாங்க வளர்ச்சியை பற்றி, மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசை அவர்கள், கடல்ல கொட்டின எண்ணெயை வாளிக்கு தள்ளி ஊத்துறது தான் மிகப்பெரிய வளர்ச்சி. இவர்கள் தான் சொல்கிறார்கள் அணு உலை பாதுகாப்பானது, ஹைட்ரோ கார்பன் ஒரு ஆபத்தும் வராது, நாங்க பூமிக்கு உள்ள போய் காற்று மட்டும் எடுத்து அப்படி வந்துடுவோம். அவ்வளவு நல்லவர்கள். மீத்தோன் எரிகாற்று ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க வாட்டுக்கு மேல உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க கீழே போய் காத்து எடுத்துட்டு, நீங்க வாட்டுக்கு நடந்து போங்க, கெண்டக்காலம் மட்டும் வெட்டி எடுத்துட்டு நாங்க போயிருக்கோம். இது ஒரு திட்டம், எல்லாமே வளர்ச்சி, டெவலப். இங்க 3 இந்தியா இருக்கு, விமானம் ஓட்டுவாள் ஒரு பெண், பேருந்தில் வேலைக்கு செல்வாள் ஒரு பெண், பெத்த குழந்தையை காப்பாற்ற வழி இல்லாது உடலை வியாபாரம் செய்வாள் ஒரு பெண். இதுல எந்த இந்தியாவில் நீங்க வாழ்றீங்கன்னு முடிவு எடுக்கணும். இது ரொம்ப கவனமா செய்யணும். இது இந்த இருக்குல்ல இந்த அமைப்பு, தொடச்சி தூர தள்ளிடணும், இதுக்குள்ள நீ வாழவே முடியாது. ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும், எல்லாரும் பேசுறோம் இந்த நாட்டில், எல்லாரும் இருக்கிறாங்க ஊழல் லஞ்சம் ஐயோ அப்படின்னு, எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை இருக்கிறீல, யாரு கொடுக்கறா யாரு வாங்குறாப்ப? யாரோ யாரோ வாங்குறாங்க, நம்ம வாங்கல, நமக்கு யாரோ யாரு கொடுக்கறா யாரு வாங்குறா? ஊழலை ஒழிக்கணும் என்பதற்கு முதல்ல இவர்களை எல்லாரையும் ஒழிக்கணும், அதான் ஒரே வழி. இந்த அமைப்பு தப்பு. நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்காக அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்திருக்கோம். ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழி, எந்த இடத்துலும் தாய்மொழி இல்லை. இவர் எல்லாரும் தமிழ் படிச்சு என்ன ஆகுதுங்க? தமிழ் ஒரு மொழி அல்ல, என் முகம், என் முகவரி, என் அடையாளம், அதான் முக்கியம். ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் மொழி. மேடையில் பேசிட்டு இருக்க சீமான் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது, ஆனால் நான் யார்,
என் வாய் வழியே வரி என் தாய் மொழி என்னை அடையாளப்படுத்துகிறது நான் தமிழ். அதான் அடையாளம். அதை மீட்டுருவாக்கம் செய்ய மீட்சியுற வைக்க ஒரு சிந்தனை ஒரு வேலை திட்டம் ஒன்றும் இல்லை. அதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் இலவசம். அதை கொடுத்தா முடிஞ்சு. எது மிக்சி கொடுத்துருவேன், கிரைண்டர் கொடுத்துருவேன், டிவி கொடுத்துருவேன், ஃபேன் கொடுத்துருவேன், எரிவாயு கொடுத்துருவேன். சரி, மிக்சி கொடுத்துருவேன், கிரைண்டர் கொடுத்துருவேன், அதில் எதை போட்டு அரைக்கிறது, எதில் வச்சு எரி சாப்பிட்றது, சோர் போடுற விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், அதை பற்றி பேச இல்லை. எப்படி இருக்கு? ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும், ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வறுமையில் ஏழ்மையில் இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படுங்கிறான். ஒரு விவசாயி சாகிறான் என்பது உனக்கு செய்தி. இன்றைக்கு நாளைக்கு நீ சோறலாம சாக போறாய் என்பதற்கு முன்னறிவிப்பு, பேரறிவிப்பு, எச்சரிக்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாம் இலவசம். அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சாடுகிறார். எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். ஆனா கல்வி காசு கொடுத்து வாங்கணும், உயிர் காக்கும் மருத்துவ வியாபாரம், குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டது. உயிர் ஆகாரமாக இருக்கிற குடிநீர் வியாபாரமாக சந்தை பொருள் ஆயிடுச்சு. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க, தண்ணீர் என்பது மனித உயிருக்கு மட்டுமான தேவையா, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு உயிர் தேவை தண்ணீர். எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிது. ஏன்? காரணம் என்ன? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை இலவசமாக கொடுத்தா என்ன ஆகும்? விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு என்ன? அவங்ககிட்ட இருந்து வந்த கமிஷன் போயிடும். தான் பிரச்சனை. நான் நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றத சொல்லிடுறேன். இங்க பாரு, மண்ணை வாழ வைக்காது, மண்ணுக்கு அரசியல் செய்யாது, அதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது. நீ நல்லா தெரிஞ்சுக்க, மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. அதுக்கு என்ன வேலை திட்டம் இருக்கு? ஒரு ஆளுக்கு 422 மரங்கள் தேவை. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்குதுன்னு எண்ணிக்கை. 28 மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு, அதுலயும் பரதாபுரில் பாதி சாஞ்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாளில் 68வது பிறந்த நாளைக்கு 68 லட்சம் மரம் நட்டாங்க. எங்க நட்டிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நட்டாங்க, மலை வச்சிருக்கியா, அவ்வளவும் கால்குவாரி. மரங்கள் வச்சிருக்கியா, அவ்வளவு வெட்டி வித்தாச்சு. ஆறு வச்சிருக்கியா, நீர் வச்சிருக்கியா, சோறு வச்சிருக்கா, என்ன வச்சிருக்க? பேர் வச்சிருக்கேன், பேர் வச்சிருக்கேன், பேர். நீங்க நுட்பமாக கவனிச்சுக்க, மரங்களை வெட்டி வித்தாச்சு, ஒரு தலைமுறை நட்டு வச்சுட்டு போகலாம். தண்ணீரை உறிஞ்சி வித்தாச்சு, தண்ணீரை உறிஞ்சி விற்கலாம். எப்படி விற்கிறாங்க? இந்த பெரும் முதலாளிகள் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரை ஒத்திக்கு எடுத்து அப்படி குளத்தை வெட்டி ஏரியை வெட்டி நீரை தேக்கி அதை சுத்திகரிச்சு இல்ல, நிலத்தடி நீரை உறிஞ்சி 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 தாயின் மாரில் பால் குடிக்கலாம். இயற்கை எதார்த்தம். அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை இந்த வர்த்தகம் செய்து கொண்டிருக்குது. கவனிச்சுக்க, நீ நீ கடையில போய் அண்ணாச்சி கடையில அண்ணாச்சி கிண்ணே குடு அக்வஃபனா குடு வாங்கி குடிக்கிற சிட்டுக்குருவியும் காக்கையும் மானும் மயிலும் யானையும் இந்த நாயும் நரியும் இந்த கரடியும் புலியும் ஜிங்கமும் என்ன செய்யும் யோசிச்சு பாரு. அது செத்தா உனக்கு என்ன நினைக்கிற? அது செத்தா நீ செத்து போயிருவ. அதான் உண்மை. நீ புரிஞ்சுக்க, எல்லா மரமும் இல்ல, ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜன் தருது. ஒரு துளசி செடி 20 மணி நேரம் உயிர் காற்று மூச்சு காற்று ஆக்சிஜனை தருது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை தருது. துளசி வளர்க்கறது பக்திக்கு இல்லை, புத்திக்கு. தெரிந்து கொண்டு வீடெல்லாம் வள, யானை செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, கொக்கு செத்துருச்சு, சிட்டுக்குருவி செத்துருச்சு. மைனா செத்துட்டா என்ன சீமான், சிட்டுக்குருவி செத்துட்டா என்ன சீமான். மலைகளில் இருந்துதான், காடுகளில் இருந்துதான், சோலை காடுகளில் இருந்துதான் அருவி. அந்த காடுகளை நட்டது நீயோ நானோ தம தாத்தனோ பாத்தனோ எவனும் இல்லை, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள். புரட்சி என்பது தலைகள் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற வினைத்து மாறிவிடும்ங்கிற மாமேதை மார்க்ஸ். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா துயர் துன்ப துயரத்தின் துடைத்தெறியதுக்கான வலிமைமிக்க ஆயுதம் வாக்கு. அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். ஒரு நாள் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் சீமானை எல்லாம் கூப்பிட்டு 15 நிமிஷம் பேச வச்சா சரியா இருக்குப்பா, 15 மணி நேரம் பேச வைக்கணும். அப்படியே பேசிக்கிட்டே நான் கேட்டு
முக்கியமான விஷயம், ஓட்டு வேண்டாம் சொன்னார் நினைச்சாதீங்க. ஓட்டு கேட்டு வரல சொன்னார், ஓட்டு வேண்டாம் சொல்லி நினைச்சா சொல்லி இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணிடாதீங்க. அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக திரு மா. பாண்டியராஜன்.